எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். என் கூட சேர்ந்து உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் கஷ்டப்படுறவங்களை யாருன்னு காமிக்கிறேன். அவங்களுக்கு நீங்களே போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து இப்போ இவங்களுடைய வீடியோலாம் எடுத்திருக்கேன். இன்னொரு 2-3 டேஸில் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு அவங்க அட்ரஸ்ஸு, அவங்க ஃபேமிலி என்ன, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம சுனாமிலாம் வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு போடுவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். எந்த பேரழிவு வந்தாலும் வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு சுனாமி, ஒரு ஒரு வெள்ளமா வந்து ஒரு ஒரு வீட்டில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் ஹேண்டிகேப்பாக இருக்காங்க, எப்படி குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க? ஸோ என்னால் முடிஞ்ச இந்த சின்ன சின்ன உதவி, ஏதோ ஒரு வேலைக்கார மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுடைய இவங்களுடைய அட்ரஸ், யார் யார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போடுறேன். நான் மீடியாவில் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் தேடி வந்து என்கிட்ட கேட்குறவங்களுக்கு உதவி செஞ்சேன், அதுக்கு பேர் உதவி, தேடி போய் பண்ணுறதுக்கு பேர் தர்மம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 5-6 ஃபேமிலியை போய் பார்த்து தேடி வந்து உதவி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் இதுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். மற்ற திடீர்னு உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பக்கூடிய இதெல்லாம் நிறுத்த சொல்லிட்டீங்க, வேணாம் நானே பார்த்துக்கிறேன். ஏன், எதனால்? அதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டராக இருந்தோம், அப்புறம் நான் வருஷத்துக்கு ஒரு படம் காஞ்சினா மட்டும்தான் பண்ணுவேன். அந்த டைமில் வாங்கி பண்ணுறது ஓகே. இப்போ தான் நான் வருஷத்துக்கு 3 படம் பண்ணுறேன். இப்போ சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆக போகிறது, ஜிகர் தண்டா 2 ரிலீஸ், ஆல்ரெடி ருத்ரன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு தான் நல்ல பணம் வருது, அது கஷ்டப்படுற ட்ரஸ்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதால் தான் நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ கோயிலில் கூட ஈஸியாக மாற்ற போகிறீங்க கேள்விப்பட்டேன். பார்லிமெண்ட்டில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றுற மாதிரி இருந்தது, அதே மாதிரியான வாஸ்து சரியில்லையா? இல்லை இல்லை, அம்பத்தூரில் நான் கோவில் இடம் வாங்கி கட்டும்போது ரொம்ப இடம்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்புறம் நான் ஈஸியாக வீடு வந்தோன்னே அம்பத்தூர் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. ப்ளஸ் அந்த அம்பத்தூர் ஏரியாவில் வந்து ஃபங்க்ஷன் எதுவும் பண்ண முடியல, கார்லாம் வந்து பண்ண முடியல. சரி, ஈசிஆரில் இருந்தால் நம்ம ஈஸியாக போய் பார்த்துக்கலாம், வீடும் பக்கத்தில். ஸோ அதால் வீட்டை ஈசிஆரில் மாற்றுறோம். ஸோ இவர் வந்து நான் கை குழந்தையிலேருந்து படிக்க வச்சுட்ருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபக். ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். எந்த அளவுக்கு செலக்ட் ஆயிருந்தாலும் தொடர்ந்து பேசுகிறேன். நேஷனல் லெவல் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ இவர் வந்து நான் ஒரு கை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்கேஜிலேருந்து நீங்கள் தான் மாஸ்டர் படிக்க வைக்கிறீங்க. எல்கேஜிலேருந்து நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்க. எல்கேஜியில் இப்போது 11 வருஷமாக அவன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். இதுலேருந்து எல்லா உதவியும் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அந்த கண்ணுக்கெல்லாம் கூட அவர் தான் பார்த்துட்டுருக்காரு. ப்ரைவேட்டில் தான் பார்க்குறாரு. நான் போகிறப்ப அவர் கால் பண்ணிவிடுவோம், அவர் பைசெல்லாம் அவங்கே கட்டிடுவார். சங்கர நேத்திராவில் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த அம்மா அப்படி தான், அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ அப்பா அம்மா இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இருக்கேன். ஸோ அவங்க பாட்டி கூட தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க பாட்டி தான் அது. இனியும் அவர் தான் பீஸ் கட்டி அந்த பிள்ளையை அவர் பிள்ளையாக நினச்சி படிக்க வைக்கப்படாது. எல்லாமே அவர் தான் செய்கிறார் இந்த பிள்ளைக்கு. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கேன். தேங்க்யூ.